வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ அந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா 2021 கவாசக்கி நிஞ்சா 250cc மாடல் வந்து ஜப்பானில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய ரெண்டு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிஞ்சா 250 இந்தியாவில் வந்து இந்த பைக் வந்து விற்பனையில் கிடையாது, ஆனால் ஜப்பானில் வந்து விற்பனையில் இருக்குது. 248cc பேரலல் ட்வின் இன்ஜின் வரும், 37 horsepowerயும் 23 Nm டார்க்கையும் வந்து கொடுக்கும். 6-speed கியர் பாக்ஸ் வந்துடும். ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச் வசதி இருக்குது. டுவல் ஏபிஎஸ் இருக்குது. எல்இடி லைட்டிங் இதெல்லாம் வந்து இந்த பைக்கில் வந்துடும். இப்போ இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாலிக் கார்பன் கிரே மற்றும் கேஆர்டி எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புதிய கலர் அப்டேட் வந்து ஜப்பானில் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டாலிக் கார்பன் கிரே அந்த மாடலை பொறுத்த வரைக்கும் வந்து 643,500 ஜப்பான் என் இந்திய மதிப்பில் பார்த்தோம்னா 453,000 ரூபாயிலையும், அதேமாதிரி கேஆர்டி எடிஷனை பொறுத்த வரைக்கும் 654,500 ஜப்பான் என் இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணோம்னா 461,000 ரூபாய். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக் வந்து புதுசாக வந்து இப்போ வந்து அப்டேட்டோடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியாவில் அந்த பைக் வந்து விற்பனைக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நிஞ்சாவில் வந்து 250cc மற்றும் நிஞ்சாவில் வந்து 300cc இந்த ரெண்டு பைக்கும் வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே வந்திருக்கு. தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்க அப்படின்னா நிஞ்சா பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியாவில் வந்து 650cc அந்த மாதிரி ஹை சிசியில் தான் பைக்குகளை விற்பனை வந்து பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஆனால் அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான சிசியில் டொமினாரு அதே மாதிரி வந்து பிஎம்டபிள்யூ போன்ற பைக்குகளுக்கு வந்து போட்டியாக வந்து கம்மியான சிசியில் வந்து கவாசாக்கி பைக்குகள் வந்து விற்பனைக்கு வந்து வரதாக இருக்குது. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட் செய்திகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.